புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ வந்து ரூஃப்டாப் கார்டன் பற்றி பேச போகிறோம். அதாவது ரூஃப்டாப் கார்டன்னா மாடி வீடு தோட்டம். இந்த மாடி வீடு தோட்டத்தில் நம்ம என்னென்ன வளர்க்கலாம், எது எது வளர்க்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. நம்ம எல்லா செடிகளையுமே நம்ம இங்கே இந்த மாடி வீடு தோட்டத்தில் நம்ம வளர்க்கலாம். ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் காய்கறிகள் போட்டிருப்பாங்க, சில வீட்டில் பழங்கள் போட்டிருப்பாங்க, கீரை வகைகள் போட்டிருப்பாங்க. நாங்கள் அது மட்டும் இல்லாமல் மருந்து வகையான செடிகளும் இங்கே வச்சுருக்கோம். அதாவது மெடிசினல் பிளான்ஸும் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு மெடிசினல் பிளான்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு தனித்தன்மைகள் இருக்குது. இப்போ நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரையை பற்றி நான் பேச போகிறேன். வல்லாரக்கீரை எப்படி வளர்க்கலாம், என்ன மாதிரியான வளர்க்கலாம், எங்கெல்லாம் வைக்கலாங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வல்லாரக்கீரை வந்து இந்த மாதிரி க்ரோ பேக்லேயும் நீங்கள் வளர்க்கலாம், இல்லை பூஞ்செடிகள் இருக்கும் அதில் கூட வளர்க்கலாம். ஆனால் நீங்கள் வளர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அது வளரக்கூடியதுக்கான வந்து ஒரு அகலம் கண்டிப்பாக அதுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய அகலம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது செடியாக இருக்கட்டும், க்ரோ பேக்காக இருக்கட்டும், இல்லை பாலிஷின் பேக்காக இருந்தால் கூட நாட் அ ப்ராப்ளம். ஆனால் வந்து கொஞ்சம் பெரிய இடமாக பார்த்து நீங்கள் வைக்கணும். ஸோ இது இப்போ வந்து எப்படி நம்ம வந்து இதை பார்த்துக்கணும், என்னென்ன விதைகளை போடணும், என்னென்ன விஷயமான போடணுன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வர்மி கம்போஸ்ட், ரெட் சாயில், கோகோபித், இந்த மூணுமே வந்துட்டு ஒரு மிக்சர், அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு மிக்சர் அளவுக்கு வந்து ஒரு செடியில் நம்ம வந்து போடணும். அது வந்துட்டு நீங்கள் போடுறதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு அது விதையோ இல்லை இந்த செடியோட கட்டிங்ஸோ நீங்கள் வந்து வந்து விதைக்க முடியும். அது நீங்கள் விதைச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 1ஆம் தேதி நீங்கள் வந்து விதைச்சிங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 15 நாளைக்கு ஃப்ரீயாக விட்டுடணும். அந்த 15 நாள்லேருந்து ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு வாட்டியும் வந்துட்டு இதுக்கு தேவையான பஞ்சகாவியாவும் நீம் வாயில் நம்ம கொடுக்கணும். அதை கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அது வந்து செடி, ஒரு செடி கண்டிப்பாக வந்து நீங்கள் விதை வச்சதுக்கு அப்புறமா வரும். அது 40 நாட்கள் எடுக்கும். அந்த 40 நாளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது அதுக்கு மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணால் நம்ம போதும். லீஃபுங்களுக்கு மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணால் போதும், மற்றபடி நம்ம வந்து வேறு எதுக்கும் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதை வச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணு, டெய்லி வந்து நீங்கள் 6 லிட்டர் தண்ணி வந்து அந்த செடிங்களுக்கு ஊற்றணும். அது எப்போல்லாம் ஊற்றலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறேன். காலையில் 8 மணிக்கு முன்னாடி நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லை அவங்கள 8 மணிக்கு உங்களால் ஊற்ற முடியல டைம் இல்லை அப்படின்னிங்கன்னா சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ 1/2 லிட்டர் தண்ணி வந்து டெய்லி ஊற்றுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு எப்படி நம்மளுக்கு தாகம் இருக்கும்போது தண்ணி தேவைப்படுதோ அதே மாதிரி அந்த செடிங்களுக்கு வந்து கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு வந்து ரெகுலரா ஊத்தி வந்தீங்கன்னா கரெக்டாக 40 நாள் நீங்கள் வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் எடுக்கலாம், அதோட அறுவடையை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வல்லாரக்கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எங்கே சன்ஷைன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது வெயில் வந்து ரொம்ப படாமல் இருக்குதோ அந்த இடத்துல, அதாவது 50%லேருந்து 75% வந்து வெயில் படுற இடத்துல மட்டும் தான் நீங்கள் வைக்க முடியும். அதிக வெயில் இருக்கிற இடத்துல பட்டு வச்சிங்கன்னா அது சீக்கிரத்தில் பட்டு போயிடும். இப்போ நம்ம வெயில் காலமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து மாடி வீட்டில் மேலே மொட்டை மாடியில் வந்து நீங்கள் வைக்கிறது வந்து சரிப்பட்டு வராது. அப்படியே நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேட் நட் ஹவுஸ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் வைக்க முடியும். இல்லை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்ல போனால் எல்லா வீட்லேயும் இப்போ பால்கனிஸ் இருக்கும், நீங்கள் பால்கனிஸில் கொண்டு போய் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா செடிகளுக்குமே வெயில் தேவைப்படும். ஸோ வெயில் வந்து பார்த்தீங்கன்னா 50%லேருந்து 75% படுற மாதிரி நீங்கள் செடிகளை வச்சு வளர்த்தா போதும். இது க்ரோ பேக்ஸ் மட்டும் இல்லை, இந்த க்ரோ பேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ப்ரீதபிள் கண்டிஷன்ஸ் இருக்கும், அங்கங்கே குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் மூலமாக தான் வந்து உங்களுக்கு அது கூட சுவாசமே ஒரு செடிகளுக்கு உள்ளே வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ரீதபிள் க்ரோ பேக்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ உங்கள் பிரயோஜனமாக இருக்கும். இது நீங்கள் எப்போல்லாம் சாப்பிட்லன்னா 3 நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம். ரொம்ப 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 நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சாப்பிட்லாம். ஏன்னா ஞாபக சக்தி வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா விஷயத்துலையுமே நம்மளுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அவசியம். ஸோ இது சாப்பிட்டு வந்து நீங்கள் உங்கள் பயனை நீங்கள் பெற்றுக்கலாம். நம்ம இன்றைக்கி வல்லாரையை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் பல விதமான மெடிசினல் பிளான்ஸை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது அதோடய பயன்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.